வாங்க இந்த வீடியோவில் எங்கள் மருமகன் தாலி கட்டி முன்ன முன்ன வந்தப்போ பண்டி போட்ட பலகாரத்தை நான் இப்போ சொல்லுவேன். இதுக்கு தேவையான பொருள் வேல்ச்சரிசி ஒரு தமிழாரு, சக்கரை ஒரு தமிழாரு, இதான் ஆட்ட போகிறேன். நான் செக்கில் போட்டு அரிசி ஆட்டுறேன், வா செக்கில் போட்டு அரிசி ஆட்டுறேன். இதை வந்து நெய் நெய்னு ஆட்டணும், கெட்டியாக ஆட்டணும், அப்படி கெட்டியாக நெய் நெய்னு ஆட்டணும். இது தண்ணி பத்தலாம் கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம், ஆனால் மையறது நெய் நெய்னு மையணும். இப்படித்தான் ஆட்டணும், இப்படி வளவளன்னு ஆட்டக்கூடாது, இப்படி ஆட்டி வலிக்கணும். ஆட்டினா ஒன்றும் ஓட்டக்கூடாது, கையில் ஓட்டக்கூடாது, பிசு பிசுன்னு இருக்கு நல்லா இருக்காது. ஒன்றும் ஓட்டக்கூடாது, வலுக்கும் போது கையிலும் ஓட்டக்கூடாது. வா இப்படிதான் ஆட்டணும். மஞ்சு வச்சு இதுக்கு மேலே வலிக்கிறேன், சந்தன மாட்டை ஆட்டணும். வலிக்கும் போது ஒன்றும் ஓட்டக்கூடாது, இப்படி வரணும். கல்லுலையும் ஓட்டக்கூடாது மாவு, இப்படித்தான் ஆட்டணும் ஆட்டணும். நீங்களும் ஆட்டுறது இந்த மாதிரி ஆட்டுங்க. இந்த அளவு ஆட்டணும், ஆட்டியாச்சு. மாவு ஆட்டியாச்சு, வாங்க செய்யலாம். அடுப்பை தேய்க்கிறேன், சட்டி காஞ்சி போச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சி போச்சு, நான் எண்ணெயில் போட போகிறேன், போட்டு தலாவ வேணும். இப்படிதான் நசுக்கணும், அப்படியே திரி திரி எடுத்தோம்னா அப்படியே பட போடணும் ஆயிடுச்சு. இப்படிதான் இருக்கணும், கண்டையில் வச்சுட்டு திருக்கணும்னா கட்டி அக்காட்ட காட்ட ஆடும், பருப்பு வத்தல் திருக்கணும்னா ஒன்றும் ஆடாது. அப்படியே தேவ தேவ அப்படியே உடஞ்சிங்க, அப்படியே நசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பல 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 பலன்னு ஆகும். இப்படிதான் நசிங்க.
இரண்டு நாளைக்கு என்ன வச்சிருக்கலாம், மூடியே வச்சிருக்கலாம். ஆனா வேகறது நல்லா இருக்குன்னு சக்கரை தேவைப்பட்ட அளவுக்கு அப்பப்ப சாப்பிடக்கூடாது, அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வேகற போட்டுக்கணும். உரம் மட்டும் போடக்கூடாது, தேவைப்பட்டா அப்பப்ப சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். உரம் மட்டும் சக்கரை போடக்கூடாது, பல பல பலன்னு வரணும். பிசுக்கு பிசுக்கு கையில் ஒட்டக்கூடாது, பஞ்சாட்டிருக்கணும். நசிக்கு பார்த்தா தரிசி பூ மாதிரி இருக்கணும். நீ ரெண்டு நாளைக்கு வச்சிரு, மூணு நாளைக்கு வச்சிரு, அப்பப்ப சக்கரை போட்டுக்கோ. சக்கரை போட்டு வைக்க வேண்டாம், சும்மா வச்சிருந்து சாப்பிடும் போது சக்கரை போட்டுக்கோ. இலையில அள்ளி வைக்கிறேன். எங்க மருமகனுக்கு நாகரி மாறாக நாங்க இந்த பலகாரம் பண்ணி போட்டாச்சு. இதுக்கு மேல உங்க காலத்துக்கு நீங்க அந்த மாதிரி கல்யாணம் முடிச்சிட்டு இருந்தா உங்க மருமக்கமார்களுக்கு இந்த மாதிரி நாகரி மாறாக செஞ்சு போடுங்க. பழம் போட்டு சக்கரை போட்டு இப்ப எங்க மருமக்கள் எல்லாம் மருமக்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறையே மரும கல்யாணம் முடிச்சிட்டு வந்தா அதையும் மருமக்களுக்கு நாகரி மாறாத இந்த பலகாரத்தை நீங்க செஞ்சு போடுங்க. எங்க மருமக்களுக்காக இப்ப நான் சாப்பிடுறேன். நெய் ஊற்றி பழம் போட்டு சக்கரை போட்டு இப்ப எங்க மருமக்களுக்காக நானே சாப்பிட்டு சூப்பரா இருக்குது. நீங்களும் வாங்க சாப்பிடலாம்.